வருகின்ற 25ஆம் தேதி மதியத்தில் நிவர் புயல் கரையை கடப்பதாக வானிலை மையம் சொல்லியிருக்கின்றது. அதற்கு மின்சார வாரியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். காரைக்காலில் ஆரம்பித்து மகாபலிபுரத்தில் கரையை கடக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அந்த 3-4 மாவட்டங்களில் தேவையான அளவுக்கு மின் கம்பங்கள், பணியாளர்கள், உபகரணங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றோம். எந்த இடத்தில் பாதிப்பு ஏற்படுகிறதோ உடனடியாக பணியாளர்களை அங்கே அனுப்பி உடனடியாக மின்சாரம் கொடுப்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளுவோம். இப்பொழுது தேவையான மின்கம்பங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மின்கம்பங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அதேபோல் பணியாளர்களும் தனியார் நிலையில் இருக்கின்றார்கள். பவர் ஏதாவது மரம் விழுந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக அகற்றுவதற்காக மின்சார வாரியத்திலேயே அந்தந்த பகுதிகளில் பவர் சாதனம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருக்கின்றோம். மழை வருகின்ற போது மட்டும், அந்த புயல் கரையை கடக்கின்ற போது மட்டும் மின்சாரம் அணைக்கப்படும், மின்சாரம் துண்டிக்கப்படும். கரையை கடந்ததுக்கு பின்னால் மீண்டும் அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கின்றதோ அதெல்லாம் சரிபார்த்து மின்சாரம் விடப்படும். ஏனென்று சொன்னால் மக்கள் பாதுகாப்பு மிக முக்கியம். பாதுகாப்பு கருதி அந்த நேரத்தில் புயல் கரையை கடக்கின்ற போது மின்சாரத்தை துண்டிக்க இருக்கின்றோம். அதனால் மின்வெட்டு என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. மக்கள் பாதுகாப்புக்காக அந்த பணியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். போதிய பணியாளர்கள் மின்கம்பங்களில் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கஜா புயலில் கிட்டத்தட்ட 3,30,000 மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டு மற்ற மாநிலங்கள்லாம் பாராட்டுகின்ற அளவிற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் எந்த அளவுக்கு பணியாற்றுதோ அதே அளவில் இப்பொழுது எவ்வளவு வேகமாக புயல் அடித்தாலும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஏதாவது சேதமடைந்தால் கூட உடனடியாக மின் இணைப்பு குடிப்பதற்கு மின் வாரியம் 24 மணி நேரம் தயாராக இருக்கின்றது. இல்லை, 25ஆம் தேதி மதியம் கரையை கடக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மழை நாளை இரவிலிருந்து இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் அப்போதைக்கு அப்போது வானிலை கேட்டு எப்பொழுது மழை அதிகமாக இருக்கின்றதோ, விண்டு அதாவது காற்று அதிகமாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அனைத்து புயல் கரையை கிடக்க போது தான் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்படும். துண்டித்ததுக்கு பின்னால் எந்த சேதாரம் இருக்கிறது, சேதாரம் இல்லாத பகுதி உடனடியாக கொடுப்பதற்கும், சேதாரம் இருந்தால் உடனடியாக மாநிலம் முழுவதுமே நாங்கள் பணியாளர்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அதேபோல் உபகரணம் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று நிவாரணப் பணியை உடனடியாக நாங்கள் செய்வோம். இல்லைப்பா, நாங்கள் இப்போ ஆஃபீஷியல்ஸ் மீட்டிங் நடத்தி வந்திருக்கிறோம். எந்த பகுதியெல்லாம் தாழ்வாக மின்கம்பிகள் செல்கின்றதோ இன்று நாளைக்குள் அதை உடனடியாக பணியாற்றுகின்ற பணியாளர்களை அமைத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் கஜா புயலின் போது கிட்டத்தட்ட நாங்கள் 3,30,000 மின்கம்பங்கள் புதிதாக போடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கடலோர மாவட்டங்களில் முடிந்த அளவுக்கு பாதிப்பில்லாத அளவுக்கு தான் இருக்கும். இருந்தாலும் கூட நாங்கள் எந்தெந்த பகுதியில் சேதாரம் இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் உடனடியாக இன்றைய தினத்திலிருந்து ஆய்வு செய்ய சொல்லியிருக்கின்றோம். அப்படி ஏதாவது இருந்தால் உடனடியாக மாற்றி தரப்படும். இல்லை, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக மழை இருக்கின்ற பகுதி வடிகால் பகுதியாக கடலூர் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது புதிதாக உலக வங்கியினுடைய உதவியோடு புதைவடத்தனமாக போட்டுக்கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 75% பணிகள் முடிந்திருக்கின்றது. வருங்காலத்தில் அது முழுமையாக முடிந்துவிட்டது என்று சொன்னால் கடலூர் பகுதியில் பாதிப்பு இருக்காது. அதேபோல் மகாபலிபுரம் பகுதியும் முழுமையாக அந்த நகரம் முழுவதும் புதைவடத்தனமாக இருக்கின்ற காரணத்தினால் புயல் கரையை கடந்தால் கூட மின்சார பாதிப்பு இருக்காது என்று இருக்கின்றோம். வருகின்ற வழியில் ஏதாவது பாதிப்பு ஏற்பால் மட்டும்தான் அதை உடனடியாக நாங்கள் சரி செய்து அந்த மின்சாரத்தை கொடுப்பதற்கு தயார். அதேபோல் சென்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 75% புதைவடக்கமாக இருக்கின்றது. ஈசிஆர் பகுதியில் மட்டும் மேல் அதாவது ஓவர்ஹெட் செல்லியிருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது பாதிப்பு என்றால் அதை உடனடியாக நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இல்லை, இப்போ கடலூரில் தான் பிரியாட்டி கொடுத்து பண்ணுறோம். ஏன்னா அங்கே தான் வந்து மழை அதிகமாக வருது, வடிகால் அதிகமாக வருது, அதிகமாக வருது. இப்போ நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வேளாங்கண்ணி அதே போல் இது போன்ற பகுதி பாதிக்கப்படுகின்றது. அந்த பகுதியிலும் இப்போ கிட்டத்தட்ட 75% பணிகள் முடிந்திருக்கின்றன. கடலூரிலும் முடிந்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை முழுமையாகவே 75%. இப்பொழுது ஏடாட பகுதி மட்டும்தான் இப்பொழுது ஓவர்ஹெட்டாக இருக்கின்றது. அதையும் வருங்காலத்திலேயே செய்திருக்கின்றோம். இப்பொழுது பெரம்பூர் பகுதியில் கிட்டத்தட்ட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இன்னொரு 6 மாத காலத்திற்கு அது முழுமையாக முடிந்துவிடும். இப்போதைக்கு வானிலை மையம் சொல்லியிருப்பது 100 கிலோமீட்டர் வேகம் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதான் நான் சொன்னேன், எவ்வளோ வேகமாக இருந்தாலும் அதை உடனடியாக எதிர்கொள்வதற்கு மின்சார வாரியம் தயாராக இருக்கின்றது. பணியாளர்களும் தயாராக இருக்கின்றார்கள். மக்கள் பாதுகாப்பை கருதி அந்த நேரத்தில் நாங்கள் மின்சாரத்தை துண்டிக்க இருக்கின்றோம். அவ்வளோதான். எந்த இடம் மாறினாலும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து அதிகாரிகளிடத்திலும் பேசியிருக்கின்றோம். அனைத்து இடத்திலும் பணியாளர்களை தயாராக வைத்திருக்கின்றோம்.
தேவையான ஆட்களை கொண்டு வருவதற்கு வாகன வசதி ஏற்பாடு செய்திருக்கின்றது. மெட்டீரியல் கொண்டு வருவதற்கு வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கஜா புயலை விட அதிகமாக பாதிக்கிற புகார் இருக்காது என்று நினைக்கின்றோம். அதையே நாங்கள் எதிர்கொண்டோம். அதனால் ஈஸியாக மின்சார வாரியம் துரிதமாக பணிகளை மேற்கொள்ளும். மக்கள் பாராட்டும்படியாக கடந்த முறை பணியாற்றியதைப் போல இந்த முறையும் பணியாற்றுவோம். எந்த பகுதியில் விண்டு வருதோ, எந்த பகுதியில் மழையும் புயல் கரையை கிடக்குதோ அந்த பகுதியில் நினைப்போம். இது மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி இந்த தினம் காலையில் மீட்டிங் நடந்திருக்கிறது, கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது, ஆய்வுக் கூட்டம். அதனால் அதற்கு பின்னால் நாங்கள் இன்னும் என்னென்ன தேவையோ நாங்கள் தினந்தோறும் இருந்து ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். நாங்கள் வந்து ஒவ்வொரு அலுவலகத்திலும் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கிறோம். எந்த பகுதியில் மின்கம்பங்கள் பாதிக்கப்படுகிறதோ உடனடியாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அப்படி வரதெல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம். வருடந்தோறும் இது போன்று ஆய்வுகள் செய்து எந்தெந்த பகுதியில் மின்கம்பம் பழுதடைஞ்சிருக்கிறதோ அதெல்லாம் உடனடியாக மாற்றியிருக்கின்றோம். இந்த வருஷம் மட்டும் 60,000 மின்கம்பங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒன் 9 1 2 ஒரு நம்பர் இருக்குது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன், எங்கள் வீட்டில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு தொலைபேசி இருக்கின்றது. நானும் எந்நேரம் தொலைபேசி எப்பொழுதும் நானும் கிட்டத்தட்ட 4 முக்கால் ஆண்டு இந்த மின்சார வாரியத்தினுடைய அமைச்சராக இருக்கின்றேன். 12 மணி 1 மணி என்றாலும் என்னுடைய செல்லுக்கும் கூப்பிடுகிறார்கள். நானும் அதை எடுத்து அவர்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை ஏற்கொண்டு இருக்கின்றேன்.